அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் ஆட் ஈவெண்ட் முடித்த பின் எவ்வாறு க்வெஸ்சன் பேப்பர் ஜென்ரேட் செய்வது என்பது பற்றி காணலாம். நாம் முதலில் எக்ஸாம்ஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் பக்கத்திற்கு சென்று ஈவெண்ட் கிரியேட் செய்த பின் ஏதோ காரணங்களால் க்வெஸ்சன் பேப்பர் ஜென்ரேட் செய்ய முடியவில்லை என்றால் நாம் மீண்டும் எக்ஸாம்ஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் சென்று ஆஃப்லைன் என்பதை தெரிவு செய்ய வேண்டும். இப்போது தோன்றும் பக்கத்தில் நமது உடன் ஆசிரியர்களது வினாத்தாள்களும் திரையில் தோன்றும். அதில் 1, 2 அல்லது 3வது பக்கத்தை கிளிக் செய்து நாம் கிரியேட் செய்ததை தெரிவு செய்ய வேண்டும். அதில் கீழே அலோகேட் க்வெஸ்சன் பேப்பர் என இருக்கும். அதை கிளிக் செய்தால் போதும், அது உடனே அடுத்த பக்கத்திற்கு கொண்டு செல்லும். இப்போது நாம் மீண்டும் பணியை தொடரலாம். எடிட் கொடுக்காவிட்டால் எடிட் செய்து மீண்டும் நாம் பாடவாரியாக கேள்விகளை தெரிவு செய்யலாம். 2 பாடக்கேள்வித்தாள்கள் முதலில் தெரிவு செய்திருந்தாலும் தொடர்ந்து நாம் 3வதை கண்டினியூ செய்யலாம். 1 பாடத்தில் டாபிக் என்பதை தெரிவு செய்தால் உடனே சாப்டர் என்ற பாப்பப்பில் உள்ள டவுன் ஆரோவை செலக்ட் செய்து அதிலிருந்து நமக்கு தேவையான சாப்டரை தெரிவு செய்தால் அந்த சாப்டருக்குரிய டாபிக்ஸ் அடுத்த காலத்தில் தோன்றும். அதிலிருந்து டாப்பிக்கை செலக்ட் செய்து கிரியேட் கொடுக்கலாம். அல்லது ஜஸ்ட் சாப்டர் செலக்ட் செய்து அதிலுள்ள அலோகேட் கொடுத்தும் கேள்விகளை தெரிவு செய்யலாம். முதல் வீடியோவில் உள்ளது போல அனைத்து வேலைகளையும் முடித்த பின் மீண்டும் ஆஃப்லைன் சென்றால் ஜெனரேட் க்வெஸ்சன் பேப்பர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது தோன்றும் கேள்வித்தாள்களில் நம்முடைய கேள்வித்தாளை செலக்ட் செய்து அதற்கு கீழே தோன்றும் ஜெனரேட் க்வெஸ்சன் பேப்பர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். க்வெஸ்சன் ஜெனரேட் சக்சஸ்ஃபுல்லி என தோன்றும். அடுத்து டவுன்லோட் க்வெஸ்சன் பேப்பர் என தோன்றும். இதை நம் மொபைலில் டவுன்லோட் செய்ய தேவையில்லை, அப்படியே டவுன்லோட் செய்தாலும் ஓப்பன் ஆகாது. நன்றி. சில வேளைகளில் நாம் இந்த வேலைகளை செய்யும்போது லோடிங் என வந்தால் சற்று பொறுமையுடன் காத்திருக்கவும். இப்பொழுது நாம் மீண்டும் ஈவெண்ட் பக்கத்திற்கு சென்றால் நம்முடைய கேள்வித்தாள்கள் திரையில் தோன்றும். அதில் தேவைப்பட்டால் எடிட் செய்து தேதி மற்றும் நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது தேவையில்லை என்றால் டெலிட் செய்யலாம். அதாவது 1க்கு மேற்பட்ட கேள்வித்தாள்களை நாம் உருவாக்கியிருந்தால் தேவையில்லாதவற்றை டெலிட் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.